السلام أعمال شاه أنبياء السلام يا حضرت خير الورى السلام يا زينت فرش السلام يا جانش عرش بريم السلام يا تاجدار رهنما السلام يا افتخار حلت اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. حي القيوم معنا الله جل جلاله. أبن الإباد غلاهية. الله بن أديار غلاهية نمي اللام. ما بيرم باكيم هند. உன்னதமான நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவிலா அருள் பெறும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூரண பேரழகு சௌந்தரியமான அந்த சராசாரங்களும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவால் தஹ்லீக் அதாவது படைப்பதற்கு காரண கர்த்தாவாகிய நம்மாருய இரட்சகராகிய சாஹிப் அல் அவுலாக் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஷஃபீல் முஸ்லிமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாஃபீன் ஹயாத்துல் ஆலமீன் சாஹிப் அல் குர்ஆன் ஜத்துல் ஹசன் வல் ஹுசைன் ருஹுல் வுஜூத் சையிதுனா மௌலானா மல்ஜானா மொயினனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசர்வகரம் மஜித வல்லம் நாயக கோமான் அவர்களின் ரிசாலத்து தையிபாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க ஒளிமயமான மகா பரிசுத்தமான தெய்வீக நறுமணம் கமழக்கூடிய திவ்ய திருநாமத்தை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திருக்கலிமாவை நாம் வாயால் மொழிந்து வாயால் சொல்லி வாயால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை மாபெரும் ஞாமத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வதஆலா நமக்கெல்லாம் அவன் தௌஃபீக் செய்திருப்பது நம் மீது அவன் காட்டக்கூடிய அளவில்லாத அன்பும் அருளும் கிருபையும் கருணையும் காரியமும் அன்றி வேறொன்றும் இல்லை. இப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவனது அடியார்களாகிய நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த நாயன் நாம் இந்த திருக்கலிமாவின் உறுதியான ஈமானில் வாழ்ந்து இந்த திருக்கலிமாவுடைய ஈமானோடு நாம் மௌத்தாகி கபரிலும் ஹஸ்ரிலும் இந்த திருக்கலிமாவுடைய எல்லா ஃபைசானையும் நூறானியத்தையும் பரிபூரணமாக
நாம் பெற்றுக்கொள்வதற்கும் ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது ஹபீப் அக்ரமான நம்முடைய ஆரிய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் நாயக பெருமான் அவர்களுடைய நாலேன் ஷரீஃபுடைய சதுக்கா ஷரீஃப் பாபரகாத் ஆதாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா அம்மா தௌஃபீக் இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனது மாபெரும் கிருபையால் நாம் ரஜப் மாதத்தை அடைந்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் ஹபீப் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நாரின் ஷரீஃபுடைய நூரானியத்தை கொண்டு ரஜபுடைய எல்லா பரக்காத்துகளையும் நாம் ஹாசிலாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்மை ஷாபான் மாதத்தில் கொண்டு வந்தான். அவருடைய மாதத்தை அடைந்தோம். அவருடைய எல்லா பேர் அருளையும் நாம் பெற்று அவரது ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான தெய்வீக திவ்ய திருவாயால் நாயகம் அவர்களுடைய மாசம் என்று திருவாக்கு சொன்ன ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஷாபானில் ஒரு சிறப்பான ஒரு தினத்தை நாம் இன்று முன்னோக்கியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் நாம் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தணும். ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தணும். அதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முந்தைய எந்த அம்பியாக்களுடைய உம்மத்துகளிலும் அல்லாஹ் கொடுக்காத பாக்கியமிக்க இரவையும் பகலையும் தினங்களையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நசீபாகிறான். அந்த அடிப்படையில் தான் நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் லைலத்துல் பராத். நமக்கெல்லாம் தெரியும் மாஷா அல்லாஹ் ஷாபான் மாதம் 15 பராத். பராத்னு சொன்னோடனே என்ன நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது? அர்வாஹ் ஃபாத்திஹா. அர்வாஹுக்கு மாஷா அல்லாஹ் கபரஸ்தானுக்கு போய் என்ன மூத்தாக்களுக்கு துவா செய்யறது சுன்னத்து. அதே நேரத்தில் ஃபாத்தியா ஓதிட்டு என்ன கபரஸ்தான போய் பத்திய மட்டும் ஏற்றி வச்சுட்டு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு ஆள் ரிலாக்ஸ் ஆகிட்டான்னு சொன்னால் அது அவன் பராத்தை அடைந்து கொள்ளவில்லை. பராத்துங்கிற அந்த இரவை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த நபியுடைய உம்மத்துக்கும் இந்த பராத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல. இந்த பராத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இந்த உம்மத்து பேரெல்லாம் அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு கருணை காட்டுறான்னா கண்மணி நாயகத்தை சந்தோஷப்படுத்த அதை மறந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் குஷியாக்கணும். முஸ்தஃபியத்தான ஹலரத்துல் கரீமை அல்லாஹ் ஆனந்தம் அடைய செய்யணும். நாயகத்துக்கு எது ஆனந்தம்? நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதுதான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் ஆசாது. அதன் காரணத்தினாலதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நாயகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாயகத்தை அல்லாஹ் ஆனந்த பரவசம் அடைய செய்யறதுக்காக நம்போன்ற மாபாவி தீபாவிகளை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கணுங்கிற அந்த ஆசையோடு இருக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான தெய்வீக திவ்யத்தில் இதய கமலத்தை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த லைலத்துல் பராத்தை அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான்.
பராத்துன்னு சொன்னாவே என்னங்க அர்த்தம்? விடுதலை. பராத்துக்கு பல மாநாக்கள் உண்டு. குறிப்பா என்ன, ஒரு வாரத்துக்கு பல பொருள் இருக்கும். இப்ப மௌலானான்னு சொல்றோம். மௌலானான்னு சொன்னா என்ன, அல்லாவுக்கும் பொருள் பொருந்து மௌலானா சுரசல்ல. ஆமன் ரசூல்ல சூரத்துல் பக்கரா கடைசி எப்படி முடியுது? வாஃபு அண்ணா வாஃபில்லனா வர்ஹம்னா அந்த மௌலானா, அல்லாஹும் மௌலானா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மௌலானா. ரசூலுல்லாஹி அஹ்லு பைத் அத்ஹாரான சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு மௌலானா. சையிதா ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மௌலாத்தினா. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் மௌலானா. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மௌலானா. மௌலானாக்கு மாஷாஅல்லாஹ் மானா என்ன, எஜமான். அப்படி ஒரு பொருள் உண்டு. அதிகமான எங்களது பிரியத்திற்கு உரியவர்கள், அப்படி ஒரு பொருள் உண்டு. கண்ணியமானவர், இப்படி ஒரு பொருள் உண்டு. இது நம்ம கண்ணியமானவர் என்ன ஆலிமிங்களுக்கு சொல்ற முடிய மௌலானா மௌலவின்னு, அது அங்கே வந்துடும். அந்த மானா மௌலானாக்கு 22 மீனிங் இருக்குது. லுகத்துல் அரபியால மஷால்லா, அரபி பாஷையில் கிராமர்ல என்ன, மௌலானாக்கு 22 அர்த்தங்கள் இருக்குது, மானாக்கள் இருக்குது. இது போல மாஷால்லா பராத்துன்னு சொன்னா அதுக்கு என்ன மஷ்ஹூரான மீனிங் பொருள் என்ன, விடுதலை. அல்லாஹு தபாரக் வ தஆலா அவனது அடியார்களாகிய அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நம்மை அவனது கோபத்திலிருந்து கதபிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுதலை ஆக்குறான். அதாவது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னி எல்லா நாளும் மன்னிக்கிறான். அல்லாஹ் ரஹமத்தலில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கு நாயகத்துடைய நாலின் ஷரீஃபுடைய நூறானியத்தில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தெல்லாம் என்ன மஸ்ஜித் இருக்கும், அந்த மஸ்ஜிதில் போய் அவங்க அங்கே தான் தொழுவணும். நம்மளை மாதிரி என்ன இஷ்டப்பட்ட இடத்துலலாம் தொழுவ முடியாது. யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து, ஈசா நபி உம்மத்தெல்லாம் மஸ்ஜிதில் மட்டும்தான் தொழுவணும். நாம அப்படி இல்லை. மாஷால்லாஹ் வீட்டில் தொழுதுக்கலாம், காட்டில் தொழுதுக்கலாம், மேட்டில் தொழுதுக்கலாம், இடம் சுத்தம் பிறந்தா என்ன கிபிலா தெரிஞ்சா ஓகே மாஷால்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம ஒரு ஃபரதான வத்து வந்துருச்சு, அந்த ஃபரதான தொழுகையை நம்ம தொழுது முடித்த உடனேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரது ஹபீபுல் ஆலமான நம்முடைய ஆர்வி ரட்சகரான நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலின் சொல்லிபடி நூறாணியத்தில் நாம் செய்த பாவங்களை பூரா அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு மனுஷன் ஃபஜ்ர் தொழுதுட்டாரு, லுஹர் வக்த் வந்தோம்னா லுஹரை தொழுகிறாரு. ஃபஜ்ரில் இருந்து லுஹர் வரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். லுஹர் தொழுத பிறகு என்ன அசர் வக்த் வந்தோம்னா அசரை தொழுகிறாரு. லுஹரில் இருந்து அசர் வரைக்கும் உள்ள பாவத்தை பூரா எல்லாம் மன்னிக்கிறான். அப்போ உம்மத்தே முஹம்மதியா மாஷால்லாஹ்னா ஒவ்வொரு வக்திலையும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுக்காக தான் பிரபலமான ஹதீஸ் உண்டுல்ல, இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐங்கால தொழுகையை பற்றி நமக்கு நன்மாராம் எப்படி செய்கிறாங்க நாயகம், உங்க வீட்டு வாசல்ல ஒரு அழகான ஒரு தெளிந்த நீரோடை ஒன்று ஓடிட்டு இருக்கு, சுத்தமான தண்ணி, மினரல் வாட்டர் கூட தோத்து போயிடும், அவ்வளவு அற்புதமான ஒரு தண்ணி, அப்படியே நேரடி மழை நீர், ஒரு தடாகம், ஒரு நீர் தடாகம் இருக்கு வீட்டு வாசல். அதில் ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்க குளிச்சா உங்க மேல அழுக்கு இருக்குமான்னு இதுமா கேட்குறாங்க. எப்படி இருக்கும் அழுக்கு? அது மாதிரி மாஷால்லாஹ்னா ஐங்கால தொழுகையும் நம்மை விட்டு எல்லா பாவங்களையும் நீக்கி வைக்கிறது என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறாங்க. அதனால தான் தொழுகு விஷயத்தில் என்ன
வலிகள் கோமான் மஹீதீன் பெருமான் எந்த அளவுக்கு ரொம்ப கண்டிப்பா பயான் செய்யறாங்க. பரதான தொழுகை யாரு ஒருத்த விட்டுட்டானோ மனமுரண்டா, அவன் மூத்தாயிட்டான்னு சொன்னா அவனை முஸ்லீம்கள் அடக்கிற கபரஸ்தான்ல அடக்காதுங்கிறாங்க. இதுமா அல்லாஹ் நம்மளை காப்பாத்தன மூத்து வரையிலையும் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் சொல்லக்கூடிய நூறாணியத்தை கொண்டு நாயகத்துடைய ஒளிமயமான வழிமுறையை நாயகத்துடைய கட்டளை உத்தரவுபடி நாம் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன் ஆமீன் ஆமீன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பராத்ங்கிறது என்ன? விடுதலை, விடுதலை. ஒவ்வொரு நாள் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சந்தோஷப்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹுடைய மாசத்துல இந்த பராத்த அல்லாஹ் என்ன செய்யல, அவன்ற மாசம்னு சொன்னான் ரஜபு அதுல வைக்கல, அவன்ற மாசம்னு சொன்ன முஹர்ரத்துல வைக்கல, அவன் ஹபீபுல் ஆலமான. காரணம் என்ன? பாவங்கள் செய்தவர்கள் போக வேண்டிய இடம் என்ன? மக்கானு குரான் சொல்லலைங்க. குரான் ஷரீஃபில் ஒரு ஆயத்தும் கிடையாது. என் அல்லாஹ் சொல்ல, என் அடியார்களே உங்களுடைய நப்சுகளுக்கு நீங்க அநியாயம் செஞ்சு கொண்டா, நீங்க பாவம் செஞ்சுட்டா, எல்லாரும் நீங்க காபத்துல்லா ஷரீஃபுக்கு வாங்க, அங்க வந்து நீங்க என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க, தொழுவுங்க, அழுவுங்க, அப்படி அல்லாஹ் சொல்லலை. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான்? குர்ஆன் நமக்கு என்ன படிச்சு கொடுக்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் அன்னஹும் இது வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. அல்லாஹ் நாயகத்தை பார்த்து பேசுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ரசூல ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கிதாப் செய்யறான், அல்லாஹ் பேசுறான். வலவ் அன்னஹும் இது வலமு அன்ஃபுஸஹும் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு மிதமிஞ்சிய அநியாயம் இழைத்து கொண்ட அவர்கள், சின்ன பாவம் இல்ல, பெரும் பெரும் பாவங்கள் செய்த மாபாவி தீபாவிகள் எல்லாம் ஹபீப் நாயகமே ஜாஊக, தங்களுடைய காருண்ய தெய்வீக தேவியத்தில் ஒளிமயமான அருள்மகா சன்னிதானமான முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமிற்கு வர வேண்டும் ஹபீபு. பாவ செஞ்ச ஆட்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரொக்கு எது, எல்லை எது, மீகாத் எது, எங்க போகணும்? நாயகத்துடைய திரு சன்னிதானத்தை நாடி போகணும். குரான் சொல்லு, வலவ் அன்னஹும் இது வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. சின்ன 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 பாவம் அல்ல, தங்கள் ஆன்மாக்களுக்கு மிதமிஞ்சிய அநியாயம் செய்து கொண்ட அக்கிரமக்காரர்கள் எல்லாம் மாபாவி தீபாவிகள் எல்லாம் ஹபீபு நாயகமே தங்களுடைய தெய்வீக திவ்யத்திரு மகா சன்னிதானத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்துல அவருடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டுமே ஆனால் அம்பியாக்களுடைய மன்னவராகிய ஆலங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் முத்துலக்காகிய மதீனத்து மகாராஜராகிய நம் ஆர்விற்கு அதிபதியாகிய நம் ஆர்வி இரட்சகராகிய இம்மையிலும் மறுமையிலும் நம்மை இரட்சித்து கிருபை செய்து காத்தருள் புரியக்கூடிய காரணிய மகாராஜரும் தவராஜரும் ஆகிய தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜதவல்லா நாயக கோமானுடைய ஹதரத்துல் குதுஸுல் அலீமிற்கு நாம் செல்ல வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லுது. மாஷா அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி சொன்ன அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் ஹபீபுடைய மாசத்துல ஹபீபே உங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் எனக்கு மாஷா இல்ல, என்ன எனக்கு சந்தோஷம். அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்முடைய நாயகத்தை சந்தோஷப்படுத்துறது தான் அல்லாஹ்க்கு சந்தோஷம்.
நம்முடைய நாயகத்துக்கு சந்தோஷம் நம்புகின்ற ஏழைகள், நம்புகின்ற மிஸ்கீன்கள், நம்புகின்ற எத்தீம்கள், நம்புகின்ற மாபாவி தீபாவிகள். அல்லாவுடைய கோபத்திலிருந்து நாமோ விடுதலையாகி அல்லாவுடைய அன்பிற்கு பாத்தியமான அடியார்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி கொள்வதுதான் அருமநாயக கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹி மாஷாஅல்லாஹ் இஷ்டமான விஷயம் அதுதான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான இந்த ஷாபான் மாசத்துல விடுதலை. இப்போ ராத்திரி அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்காக பிரத்யேகமாக அல்லாஹ் ஏலான் செய்யறான், பராத் பராத். இந்த பராத் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையில் வந்த எந்த நபி ரசூல் அல்லாட ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துக்கு இது கிடையாது. முதல் முதல்ல கிதாப் கொடுக்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், முதல் முதல் வேதம் வந்தது யாருக்கு, மூசா நபிக்கு தான், தௌராத்து அவங்களோட உம்மத்து கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்ட அன்பு, ரசூலுல்லாஹ் பேர்ல அல்லாஹ் கொண்ட அந்த பிரியம், எல்லையற்ற பாசம், கண்ணியம், கௌரவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ் கொண்ட அல்லாஹ் வச்சிருக்கிற அந்த பாசம். ஒரு விஷயத்தை புரியணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வச்சிருக்கிற அந்த அன்பை பத்தி நம்ம எப்பயெல்லாம் பேசுறோமோ அப்பயெல்லாம் நமக்கு பராத் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வச்சிருக்கிற அன்பையும் பிரியத்தையும் பாசத்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நம்மளை பேசுறதுக்கு அல்லாஹ் என்ன இராதத்தை செய்யறான்ல. இப்ப நாம நான் பேசுறோம் அல்ல, அல்லாஹ் இராதத்தை செய்யறான் அவன் அடிமை என்ன பேச வைக்கிறான், அல்லாஹ் இராதத்தை செய்யறான் அவன் அடியாரோட மூலம் கேட்க வைக்கிறான். இது எப்ப நடக்குதோ அப்ப எல்லாம் அல்லாஹ் நம்மை அவனுடைய கோபத்திலிருந்து என்ன விடுதலை செய்யறாங்கிறதுடைய அடையாளமா இருக்குது இது. பராத் மாஷா அல்லாஹ், பராத்துடைய மக்சத் என்னங்க, அருவாக பாத்தியா ஓதனையும் அஹபாபுகளே, அது முக்கியமானது. மாஷா அல்லாஹ் என்ன, நம்முடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு என்ன நம்மால் ஏண்டது சூரத்தில் ஃபாத்திஹாவோ அல்ல சூரத்தில் இஹ்லாஸோ யாசின் ஷரீஃபோ நம்மால் முடிஞ்சது கலாமுல்லாவில் இருந்து என்ன ஓதி நம்ம அவங்களுக்கு ஈசால சுவாப் இந்த நாளில் செய்கிறது முக்கியமானது. அதே நேரத்தில் பலரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பராத்தனா என்ன, நல்லா கபரஸ்தான் லைட்லாம் போட்டு வச்சுட்டு போய் ரெண்டு பத்தி ஏற்றி வச்சுட்டு என்ன ஃபாத்தியா போட்டு ஒரு ஆளாக இருக்குது கூட்டிட்டு போய் என்ன போதி இமாம் சாஹிப் துவா சொல்லிட்டு வந்துட்டா முடிஞ்சு இமாம் சார் அல்ல, அது அருவாக இருக்கு. உனக்கு உனக்கு பாய் ஒன்னு என்ன தேடுன எது மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கோபத்தில் இருந்து நாம் விடுதலை ஆகும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பராத்தை அல்லாஹ் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறதே நம்முடைய நாயகத்தை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறதுக்காக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை நாம் இந்த நாளில் என்ன சொல்லுவதும் கேட்குவதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனுடைய கலபில் இருந்து என்ன செய்யறான் பராத் ஆக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ரத்துல் ஆலியாவை
நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தை ஹையுல் கையுமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த பராத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். காரணம் என்ன? நம்மை வாழ வைப்பதே வல்லலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு ஆசையும். நம்ம துனியாலையும் நல்லா இருக்கணும், ஆகிரத்திலையும் நல்லா இருக்கணும், இதுதான் நம்முடைய நாயகத்துடைய ஆசை. நம்ம நாயகத்துடைய ஆசை, நம்ம நாயகத்துடைய அருமை தாருடைய ஆசை மாசா. நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கோப கணனில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய ஆகிரத்தையும் இம்மையும் மறுமையும் நம்முடைய துனியாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் அக்கிரமக்காரர்களுடைய பிடியில் இருந்து இந்த உலகத்தை விடுதலையாக்குவதற்காக தன்னுடைய முபாரக்கான தலையை அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக்கினாங்க. தன்னுடைய முபாரக்கான தலையையும் தன் மக்களுடைய சங்கையான சிரசையும் காணிக்கையாக்கினாங்க அல்லாஹ்வுக்கு. இமாம் அலி மக்காம் இப்னு ரசூலுல்லாஹ் சைதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன பராத், பராத்துக்கு மான என்ன விடுதலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நாள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க. உம்முல் மோமினீன் ஹஜரத்னா சையிதா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உல்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நம்முடைய ஆரியர் உம்மா எஜமான் உம்மா ஆயிஷா நாஹி சலாம் அல்லா அலைஹா அவர்கள் திருவாயால் அறிவிக்கிறாங்க. ஒரு சமயம், ஒரு நாள், ஓர் இரவு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நூராகிய ரசூல் ரஹ்மத் ஆகிய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மா ஆயிஷா நாயகத்தை பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா இந்த இரவுடைய மகத்துவத்தை தாங்கள் அறிவீர்களா? இந்த இரவுடைய பற்றி உங்களுக்கு ஏதாவது ஹபர் செய்தி தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லைமா, எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருவாயால் கேட்ட அமுத மொழியை கேட்ட நம்முடைய ஆர்வியர் தாய் உம்மா ஆயிஷா நாயகி நாயகத்துக்கு ஜவாபு சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆகும். எஜமானே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுமான தாங்கள் தான் அறிவீர்கள் மாஸ்டர், அல்ல தாங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு தெரியும், இல்லாட்டி எனக்கு என்ன தெரியும் எஜமானே? அதான ஹக்கு. இதனை கேட்ட எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆயிஷா நாயகிக்கு மாஸ்டர் என்ன நாயகத்துறை தெய்வீக திவ்ய திருவாயால் பிஷாரத் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா இந்த இரவில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்வையும் ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்கின்றான். ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்வார், எப்ப மூத்தாகுவார் என்பது அவருடைய ரிஸ்க்கு எவ்வளவு, எப்ப ரிஸ்க்கு அவருக்கு முடியுது, ஒரு மனுஷனுக்கு எப்போ நிக்காக ஆகுது, அவருக்கு எப்போ குழந்தை பிறக்குது, எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவில் தான் இராதத்து செய்கிறான். அதாவது பிந்திய ஒரு வருஷத்துக்கு உள்ளது பூரா பட்ஜெட் போடுறது என்ன மாலிக்குல் முல்கான அல்லாஹு ஜல்ல ஜலாலாவுடைய தர்பார இலாஹியத்தில் பட்ஜெட் போடுற நாள் எது? இந்த விஸ்வ ஷாபான் முகர்ரம் ஷாபான் பதினஞ்சாவது இந்த ராத்திரி. இதை சொல்லி இது ஆயிஷா நாயகத்துக்கு சொல்லி கொடுத்த நாயகம் சூரத்து துஹானுடைய முதலாவது வசனத்து ஆயத்து ஷரீஃப ஓதி இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கலாமுல்லாஹ்வான அல் குர்ஆனுல் கரீமை
பரக்கத்து பொருந்திய இரவில் நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா. குர்ஆன் ஷரீஃப் இறங்கின அந்த ராத்திரி குர்ஆன் வந்த காரணத்தினால அது பரக்கத்து பொருந்தி இரவாயிடுச்சு. காரணம் என்ன? குர்ஆன் முழுக்க முழுக்க என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய திருப்புகள். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் எப்படியெல்லாம் கௌரவிச்சிருக்கிறான், எப்படியெல்லாம் சங்கை செய்திருக்கிறான், எப்படியெல்லாம் அல்லாஹ் கொண்டாடுறான் அவன் ஹபீப, இதை நமக்கு படித்து தரக்கூடியதுதான் கலாமுல்லா. கலாமுல்லா நாசிலான அந்த இரவாகிறது அபிவிருத்தி மிக்க, அதாவது பாக்கியம் பொருந்திய இரவாகும். இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா. அப்ப பராத் ராத்திரி குர்ஆன் இறங்கினுச்சு. ஆமா, குர்ஆன் இறங்கினுச்சு. குர்ஆனுடைய நுசூலாத், குர்ஆன் இறங்கியது மூன்று விதமாக மாஷா அல்லாஹ். முதல் முதல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தாத்தில் இருந்து, அல்லாஹ் அவனில் இருந்து, அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து, அல்லாஹ்வுடைய ஞானத்தில் இருந்து அவனுடைய இந்த கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய ஸ்பீச் அப்படியே மொத்தமா இறங்குது. அல்லாஹ்வுடைய இல்முல இருந்து, அல்லாஹ்வுடைய ذات قدسுல் அலியுல் அஸீம்ல இருந்து அப்படியே குர்ஆன் முழுமையாக இறங்குது. அதுதான் பராத்துடைய ராத்திரி. எங்க இறங்குனுச்சு? அர்ஷு முஅல்லாக்கு நேர கீழே இருக்கிற பைத்துல் இஸ்ஸான்னு சொல்லக்கூடிய ஒரு முபாரக்கான மன்சில்ல அல்லாஹ் இறக்கி வச்சான் குர்ஆன் ஷரீஃப். 114 சூரத்து ஷரீஃபும் பஸ்மலால இருந்து வன்னாஸ் வரையிலையும் முழுச அப்படியே குர்ஆன் இறங்கினது எப்போ? இந்த நிஸ்ஃபு ஷாபான் முகர்ரம், அல்லாஹ் அவன் ஹபீப் நாயகத்துடைய புனிதமான மாசத்துல மத்தியில் உள்ள 15வது இரவுல தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய ذاتில் இருந்து குர்ஆன் முழுமையாக இறங்குது. எங்கெங்க இறங்குது? அர்ஷு முஅல்லாக்கு நேர தஹத்துல, அர்ஷுக்கு நேர கீழே சிதரத்துல் முன்தஹான்னு சொல்லக்கூடிய இடத்துல, பைத்துல் மாமூர் வானலோகத்துடைய காபத்துல்லா ஷரீஃப், அல்லாட ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்கிறாங்க அந்த காபால இருந்து. ஏதாவது ஒண்ணு போட்டா கீழே போட்டா நேரம் இந்த நம்ம பார்க்கற இந்த காபால வந்து விழும். அந்த அளவுக்கு டைரக்ஷன் கரெக்டா இருக்குது இந்த காபாவுக்கு அந்த காபாவுக்கு. அந்த காபா பைத்துல் மாமூருக்கு மேல, அர்ஷுக்கு நேர கீழே, பைத்துல் மாமூருக்கு மேல சிதரத்துல் முன்தஹால பைத்துல் இஸ்ஸான் ஒரு முபாரக்கான ஒரு மன்சில் இருக்குது. அங்க அல்லாஹ் தபாரக் வ தஆலா மொத்தமா என்ன செய்யறான்? குர்ஆன் ஷரீஃப அல்லாஹ் நாசிலாக்குறான். அதுதான் குர்ஆன்ல சூரத் துஹான்ல சொல்லக்கூடிய இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரகா. அப்ப குர்ஆன் முதல் முதல்ல இறங்கினது எப்போ? ஷாபான் மாசத்துல, நிஸ்ஃபு ஷாபான் முகர்ரம்ல. அப்ப குர்ஆன் ரமலான்ல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் சொல்லுது ரமலான்ல குர்ஆன் இறங்கினுச்சு ஆயத்து இருக்குது. ஆமா, இறங்கினுச்சு எப்பயோ. அது என்னங்க ஷாபான் இறங்கணும் சொல்றீங்களே? ஷாபான்ல அல்லாடைய தாத்துல இருந்து பைத்துல் ஐஸாக்கு வந்துச்சு. பைத்துல் ஐஸால இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுல் குதுஸுக்கு ரமலான் மாதம் பிறை 17 மாசம்ல இறங்கினுச்சு குர்ஆன் ஷரீஃப். ரமலான் மாசம் பிறை 17 ஜிப்ரீலுடைய ரூஹுல் குதுஸுக்கு இறங்கினுச்சு. அப்ப நாயகத்துக்கு எப்ப கொண்டு வந்தாப்புல ஜிப்ரீல் குர்ஆன சூரத்துல் அலக்க? அது ரபியுல் அவ்வல் மாசம் பிறை 12 ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு, ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய ஷரஃபாக்கப்பட்ட சங்கையான யோமுல் நூர், யோமுல் கரீம். நாயகம் என்னைக்கு? உம்மா சையிதா மௌலாத்தினா
نور المقدسين آمين عليها الصلاة والسلام بطر الكريم لند سلا سمرهل ولهتك تشريف الكريم آنا نلو ناهي يبقى پرند آنا نلو عند ربيع الأول ما سندا كالت كرند كنمن ناهي توڑي ناپد آوذ ولمي مانا ويسل هيرا كوهيل سورة العلق علق انگر عدي آيتي ناموس انر جبرائيل عليه الصلاة والسلام அவர்கள் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இக்ரான்னு சொன்னது எப்போ ரபீல் அவல் மாதம் பிற 12 திங்கள் இரவு மாஷாஅல்லாஹ் அப்ப குர்ஆனுடைய நுஸுலாத் என்ன மூன்று விதமா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாக்கு நம்முடைய தாய்க்கு ஆயிஷா நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க ஆயிஷா إن أنزل الله في ليلة مباركة الله قرآن صلى الله عليه وسورة الدخان لا الله وديه إن الكتاب المبين أنا قرآن يركنا راتري قرآن يرنجي كارن تالا دينا بركة مكي يروى أرجن الله صلى الله عليه عند بركة مكي يروى إن ذا يروى دان صلى الله عليه وسلم محمد رسول الله صلى الله عليه وسلم أورده يا رسول الله قرآن يرنجي وسيت قرآن ودي نايغران صاحب القرآن محمد رسول الله صلى الله عليه وسلم أبر جلد هارمي فرسطمان ديوية ديوية ترمين يود وطي وروار قدي وطمي آهي أنا معرفي تاهي آهي أم عائشة نائم رضي الله تعالى عنها وفاض علينا البركات منها دهر دهر آمين أم عائشة نائم تيجي جماعة صلى الله عليه وسلم سولي قرد دانو ما شاء الله أبو إنده ليلة البرات نردنا எந்த கோணத்துல பார்த்தானோ அது ரசூலுல்லாஹ்வை கௌரவிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்துற முறையில குர்ஆன் என்னன்னு சொன்னாங்க குர்ஆன் முழுக்க முழுக்க நாயகத்துடைய மகத்துவங்கள் தான் குர்ஆன் மஷல்லா இவ மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாமத்தின் மீது கசீதா இத்ரியா ஷரீஃப அப்பா சொன்னாங்க முஸ்லி இமாம் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்தா ஷரீஃப் சொன்னாங்க ரஸால் இமாம் ரதியல்லாஹு அன்ஹு சுப்ஹான மௌலிது சொன்னாங்க இமாம் ஜாஃபர் அல் பர்தந்தி ரதியல்லாஹு அன்ஹு பர்தந்தி மௌலிது சொன்னாங்க இமாம் ஹரீர் ரதியல்லாஹு அன்ஹு ஹரீரி மௌலிது சொன்னாங்க இது போல அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவருடைய ஹபீபுல் ஆலமான அல்லாஹ்வுடைய மகா கௌரவமிக்க அல்லாஹ்வுடைய ஹபீபு நாயகமான நம் ஆரிய இரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் புகழையும் நாயகத்துடைய ஒப்பற்ற உயர்பெரும் பெருமைகளையும் அருமைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லையற்ற அந்த மகா சங்கையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆனத்துக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கெல்லாம் அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொல்லி தரக்கூடிய நாயக புகழ் மாலைதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பேர்ல பாடக்கூடிய புகழ் மாலைதான் அல் குர்ஆனுல் கரீம் மாஷாஅல்லாஹ் அல் குர்ஆனுல் கரீம் மாஷாஅல்லாஹ் புரியுதா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் ஹபீப் நாயக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் செய்யக்கூடிய ஹம்தோ சனா அதனாலதான் என்ன அல்லாஹ் அக்பர் நம்ம தக்பீர் கட்டி அல்லாஹோடு அல்லாஹ் நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் ஈமான் கொண்டிருக்கிறவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் அந்த நம்பிக்கையை நாம் பிராக்டிக்கலா என்ன செய்யறோம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டோம்னா ஃபரதான தொழுகைக்கு யாரு கூப்பிட்டாலும் தெரியும் பார்க்க கூடாது எவ்வளவு தண்ணி தான் அப்படி நாக்க சுரட்டுது நாக்கு உள்ள போற மாதிரி இருக்கு தொழுது முடிச்சுதான் தண்ணி குடிக்கணும் இப்படி உள்ள தொழுகையில நாம தக்பீர்ல இருந்தாலும் சரி ருக்குல இருந்தாலும் சரி அதாவது கியாமில் இருந்தாலும் சரி நிற்கிறோம்ல கியாம் அல்லாஹ் தக்பீர் கட்டி கியாமில் இருந்தாலும் சரி ருக்குல இருந்தாலும் சரி சுஜூதுல இருந்தாலும் சரி
எந்த நிலையில நாம இருந்தாலும் நாம தொழுகும் போது நம்மள ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு நான் தொழுது விட்டு இருக்கிறேன், ஏய் குலாம் அடிமைய வான் இதுமா கூப்பிடுறாங்க, என்ன செய்யணும், லபைக சையிதி யா ரசூலுல்லாஹ், லபைக சையிதி மௌலாயி சனதி யா ரசூலுல்லாஹ், நாயகமே இதோ அடிமை என்ன செய்யற ஆஜராயிட்ட ஜமானே.